செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தில் வீட்டுப்பாடம் எழுதியது தகவல்களை பெறுவதையெல்லாம் அண்மை காலமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டை அமெரிக்க பெண் திருமணம் செய்து கொண்டதாக கூறி 90s கிட்ஸ்களின் கடுப்பை கிளப்பியிருக்கிறார். 36 வயதான ரோசனா ராமோஸ் என்ற அந்த பெண் ரெப்ளிகா என்ற செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் தனக்கு விருப்பமான ரோபோவுடன் சாட்டிங் செய்ய தொடங்கினார். சாட் செய்ய தொடங்கிய சில நாட்களிலேயே ரோபோவுடன் காதல் வயப்பட ரோசனா அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அறிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு ரோபோவுக்கு ஏரன் கார்டல் என்ற பெயரையும் ரோசனா வைத்துள்ளார். தமக்கு தேவையான போது ரொமான்டிக்காகவும் இந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோட் சாட்டிங் செய்வதாகவும் இது தமக்கு மிகவும் பிடித்துள்ளதாகவும் ரோசனா தெரிவித்துள்ளார். ரெப்ளிகா என்ற அந்த செயலி கடந்த 2017 உருவாக்கப்பட்டது. ரெப்ளிகா செயலியில் உருவாக்கப்பட்ட சில ரோபோக்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் அளவுக்கு வரைமுறை தெரியாமல் இயங்குவதாகவும் சில பயனர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சிங் பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகார் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சரை மல்யுத்த வீரர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். நாட்டுக்காக விளையாடி பதக்கங்களை வென்ற மல்யுத்த வீராங்கனைகளுக்கு மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சிங் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார்கள் எழுந்தன. ஒரு சிறுமி உட்பட 7 பேர் இது தொடர்பான புகார்களை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் பாஜக எம்பி இதுவரை கைது செய்யப்படவில்லை. எம்பியை கைது செய்யக்கோரி மல்யுத்த வீராங்கனைகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கு வரும்படி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்ற வீரர் பஜ்ரங் புனியா, விவசாய சங்க தலைவர் ராகேஷ் தியாகத் ஆகியோர் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை அவரின் டெல்லி இல்லத்தில் சந்தித்து பேசினர். பிரஜ்பூஷன் சிங்கை கைது செய்ய வேண்டும், மல்யுத்த சம்மேளனத்தில் தேர்தல் நேர்மையாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட 3 முக்கிய அம்சங்களை மல்யுத்த வீரர்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் எந்த ஓடுபாதையில் விமானம் தரையிறங்க வேண்டும், எங்கு நிற்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய புதிய தொழில்நுட்பம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதுகுறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். விமானம் ஓடுபாதையில் விமானம் நிறுத்த வேண்டிய இடத்தை விமான ஓட்டிக்கு தெரியப்படுத்த விமான நிலைய ஊழியர்களை கொண்டே சிக்னல் கொடுக்கப்படும். ஆனால் சென்னை விமான நிலையத்திற்கு இனி இந்த நடைமுறை இல்லை. ஏனென்றால் சென்னை விமான நிலையத்தில் கருவிகள் மூலம் சிக்னல் கொடுக்கும் வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் நிறுத்துவதற்கு பே எனும் 95 நடைமேடைகள் பயன்பாட்டில் உள்ளன. இவை விமானங்கள் வந்து நின்று செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஓடுபாதையில் வேகமாக வரும் விமானங்கள் வேகம் குறைக்கப்பட்டு டாக்ஸிவே எனும் இணைப்பு சாலைக்கு வந்து அந்த விமானத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிற்கும். முன்னதாக விமானம் எந்த பகுதிக்கு சென்று நிற்க வேண்டும் என்பதை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை முடிவு செய்து கிரவுண்ட் ஸ்டாப் எனப்படும் ஊழியர்கள் மூலம் விமானிக்கு அறிவுறுத்தப்படும். அதற்காக கிரவுண்ட் ஸ்டாப் ஊழியர்கள் கையில் சிக்னல் பலகை வைத்திருப்பர். அவர்கள் கொடுக்கும் கை அசைவை கொண்டே விமானிகள் விமானத்தை நிறுத்துவர். எனினும் கடுமையான சூறைக்காற்று, பலத்த மழை போன்ற மோசமான வானிலை நிலவும் போது தரைதள ஊழியர்கள் காட்டும் சைகைகளை விமானிகள் உணர்ந்து விமானத்தை கொண்டு வந்து நிறுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த சிரமத்திற்கு தீர்வு காணும் வகையில் தற்பொழுது இந்திய விமான நிலைய அதிகார மையம் ஏர்போர்ட் கொலாபரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் என்ற முறையில் புதிய வசதியை சென்னை விமான நிலையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு ஒரு தானியங்கி கருவி பொருத்தப்பட்டிருக்கும். அது டாக்ஸிவேயில் இருந்து விமானங்கள் நிறுத்தப்படும் நடைமேடைக்கு திரும்பும் போது 60 மீட்டர் தூரத்தில் இருந்து அந்த நவீன தானியங்கி வழிகாட்டும் கருவி செயல்பட துவங்கும்.
விமானம் நேர்கோட்டில் சரியானபடி நடைமேடைக்கு வருவதை அந்த தானியங்கி கருவி உறுதி செய்யும். விமானம் நேர்கோட்டில் இருந்து விலகி வலது அல்லது இடதுபுறம் திரும்பினால் அந்த கருவியில் அமைக்கப்பட்ட டிஜிட்டல் திரை மூலம் சிக்னல் கொடுக்கப்படும். இதனால் வரும் காலங்களில் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களால் சிக்னல் தெரியாமல் விமானம் தரையிறங்குவது தாமதம் ஏற்படாது என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேல்நாடுகளில் இந்த வசதி இருந்து வரும் நிலையில் இந்தியாவில் முதல் முறையாக மும்பை விமான நிலையத்தில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் நடைமுறைப்படுத்தியது. தற்பொழுது அந்த வசதி சென்னையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் நந்தா. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. உற்சவர்கள் திருத்தேரில் கொண்டுவரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் தாம் அன்பரசன் வடம் பிடித்தெடுத்த தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். 76 அடி உயரத்துடன் 7 நிலை கொண்ட தேரை திரளான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் வடம் பிடித்தெடுத்தனர். தேரோட்டத்தைக்கான ஏராளமான பக்தர்கள் காஞ்சியில் குவிந்துள்ளதால் நகரமே விழா கோலம் பூண்டது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததாக தேரோட்டத்தை தரிசிக்க வந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல ரஷ் கூட்டம், ஆனா போலீஸ் எல்லாருமே நல்ல பாதுகாப்போட எல்லாரையும் பார்த்துட்டாங்க. அன்னதானமும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. தேர் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். தேரோட்டத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததால் பக்தர்கள் சிரமமின்றி தேரோட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்வாரியத்தின் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக மின்கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் விண்ணப்பித்தது. அதன் அடிப்படையில் மின்கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்தது. இதையடுத்து வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் கடந்த செப்டம்பர் மாதம் உயர்த்தப்பட்டது. புதிய மின்கட்டணத்தின்படி வீடுகளுக்கான மின்சார கட்டணம் 12% முதல் 52% வரை உயர்த்தப்பட்டதால் மின்கட்டணத்தை செலுத்த முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் வரும் 2026-27 வரை ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் மின்கட்டணத்தை உயர்த்திக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் பணவீக்க அளவின் அடிப்படையில் மின்கட்டணத்தை 4.7% வரை உயர்த்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு 9 ஆகும் நிலையில் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் முடிவு செய்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா ரயில் விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய தனது மகனை உடல்கள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து 2 பிறகு தந்தை கண்டெடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 24 பிஸ்வஜித் மாலிக் என்பவர் கோரமண்டல் விரைவு ரயிலில் பயணித்தார். இந்த நிலையில் ரயில் விபத்துக்குள்ளானதை அறிந்து அதிர்ந்து போன அவரின் தந்தை ஹேலராம் மாலிக் உடனடியாக பிஸ்வஜித்தின் மொபைல் போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது அலைபேசி எடுத்து பேசிய பிஸ்வஜித் தான் வலியுடன் போராடி வருவதாக கூறியிருக்கிறார். மகனின் துயர்குரல் கேட்டு ஹவுராவில் இருந்து உடனடியாக விபத்து நடந்த பகுதிக்கு இரவோடு இரவாக ஹேலரா மாலிக் சென்றார். ஆனால் விபத்து நடந்த இடத்தில் தனது மகனை பார்க்க முடியாத ஹேலரா மாலிக்கிற்கு அங்கிருந்தவர்கள் தங்களது மகன் இறந்திருக்கலாம் என்று கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் மனம் தளராத தந்தை மகானகா உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பிணவறைக்கு சென்று தனது மகனை தேடினார். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கிடையே தனது மகன் கையை அசைத்து போராடி கொண்டிருந்ததைக் கண்டு ஆனந்த கண்ணீரில் திளைத்தார். பிறகு உடனடியாக கொல்கத்தாவிற்கு ஆம்புலன்ஸ் மூலம் தனது மகன் பிஸ்வஜித்தை அழைத்துச் சென்ற ஹேலராம் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். தற்போது பிஸ்வஜித்தின் காலில்
அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அவர் உடல்நலம் மெல்ல மெல்ல தேறி வருகிறார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 450 அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் இந்த ஆண்டு இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர 229,167 பேர் பதிவு செய்திருந்தனர். இதில் 187,693 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான சமவாய்ப்பு எண் எனப்படும் ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. ரேண்டம் எண் tnea.org என்ற தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே மாதிரியாக கட் ஆஃப் பெறும் மாணவர்களில் யாருக்கு முன்னுரிமை அளிப்பது என ரேண்டம் எண்ணின் மூலம் முடிவு செய்யப்படும். ஒரே மாதிரியான கட் ஆஃப் பெற்றிருந்தால் முதலில் கணித மதிப்பெண் கணக்கிடப்படும். இரண்டாவதாக இயற்பியல் மதிப்பெண்ணும் மூன்றாவதாக விருப்ப பாடத்தின் மதிப்பெண்ணும் கணக்கீடு செய்யப்படும். இந்த மூன்று பாடங்களின் மதிப்பெண்ணும் சமமாக இருந்தால் அடுத்ததாக 12 வகுப்பின் மொத்த மதிப்பெண்ணும் கணக்கிடப்படும். அதுவும் சமமாக இருந்தால் 10 வகுப்பில் மாணவர்கள் எடுத்த மொத்த மதிப்பெண் கணக்கிடப்படும். அதுவும் சமமாக இருந்தால் பிறந்த தேதி கணக்கிடப்படும். மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பணிகள் ஆன்லைனின் மூலம் ஜூன் 20 தேதி வரை நடைபெறும். அதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் ஜூன் 26 தேதி வெளியிடப்படவுள்ளது. இந்த ஆண்டிற்கான பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை 2 தேதி தொடங்குகிறது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் அலுவலகத்திற்கு பால் பாக்கெட்டுகளை எடுத்துச் செல்ல ஒரே பதிவு எண் கொண்ட இரு மினி லாரிகள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய அலுவலகத்திலிருந்து சுமார் 70,000 பால் பாக்கெட்டுகள் சுற்றுவட்டாறு பகுதிக்கு அனுப்பப்படுகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பால் பாக்கெட்டுகளை எடுத்துச் செல்வதற்காக வழக்கம் போல ஒப்பந்த வாகனங்கள் வந்தன. நுழைவு வாயிலில் காவலாளிகள் அந்த வாகனங்களின் எண்களை பதிவு செய்தபோது ஒரே பதிவு எண் கொண்ட 2 மினி லாரிகள் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வாகனங்களை உள்ளேயே சிறைப்பிடித்து வைத்த ஆவின் அதிகாரிகள் வேலூர் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர். மேலும் பால் திருடப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். தென்காசியில் தாய்சே இலவச ஆம்புலன்ஸ் சேவைக்கு தாய்மார்களிடம் தலா 500 ரூபாய் வசூல் செய்யும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புளியங்குடி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 5 தாய்மார்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் அவர்களிடம் வசூல் வேட்டை நடந்துள்ளது. பச்சிளம் குழந்தைகளுடன் வீடு திரும்பிய 7 தாய்மார்களிடம் ஈவு இரக்கமின்றி லஞ்சம் வாங்கும் காட்சி சமூக ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை பூந்தமல்லி நகர்மன்ற கூட்டத்தில் தலைவருடன் பெண் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள மன்ற அரங்கில் தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய பெண் கவுன்சிலர் ஒருவர் நகராட்சியில் பணிகள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் பணிகள் தொடங்கப்படுவது போல சமூக வலைதளங்களில் புகைப்படம் மட்டுமே பகிரப்படுவதாகவும் கூறி தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். TNPSC குரூப் 4 கலந்தாய்வை நடத்தி 20,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். கலந்தாய்வு நடத்தி 20,000 தகுதி பெற்ற தேர்வாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் தேர்வு முடிவு வெளியான போதும் இதுவரை கலந்தாய்வு நடைபெறவில்லை என்றும் தகுதி பெற்ற தேர்வாளர்களை கலந்தாய்வு நடத்தி தேர்வு செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாலாலயம் செய்யப்பட்டு சுவாமி சன்னதிகள் மூடப்பட்டன. ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வரும் 25 தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் சிறப்பு யாகங்களை நடத்தி பாலாலயம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிமரம் மற்றும் கோபுர கலசங்களுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து முருகர், விநாயகர், ஜலகண்டேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமி சன்னதிகள் அனைத்தும் மூடப்பட்டன.
காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட டெம்பிள் சிட்டி பகுதியில் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பல்வேறு பூஜைகள் செய்து புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீர் ராஜகோபுரம் விமானங்களில் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்குடி பாப்பா ஊரணி முத்துமாரியம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பால்குடம் பறவை காவடி எடுத்தும் அலகு குத்தியும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் மாரியம்மன் கோயிலை அடைந்ததும் பூக்குழி இறங்கினர். பின்னர் அவர்கள் கொண்டு வந்த பால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையிலிருந்து 30 பயணிகளுடன் கமுதிக்கு சென்ற அரசு விரைவு பேருந்து ஆசனூர் சிப்காட் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. மேலும் சாலையோர மரத்தில் மோதி பள்ளத்தில் இறங்கி நின்றது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பயணிகளுக்கு பாதிப்பில்லை. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதுகுறித்து இன்றைய இண்ட பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியாவிலேயே தமிழகம் இரண்டாவது மாநிலமாக உற்பத்தி திறன் கொண்டிருப்பதாக மத்திய எரிசக்தி துறைக்கான அமைச்சகத்தினுடைய தரவுகள் அப்படிங்கறத பார்த்தோம்னா, காற்றாலை மின்சாரம் அப்படிங்கிறது மொத்த உற்பத்தி திறனாக 39,486 மெகாவாட் அப்படிங்கறது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விண்ட் எனர்ஜி மூலமாக அரசினுடைய இலக்கு அப்படிங்கிறது 175 ஜிகாவாட்டாக அவங்க வந்து இலக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து 5-6 ஆண்டுகளுக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இப்ப இந்த மொத்த உற்பத்தியில தமிழகம் 25% பூர்த்தி செய்வதாக இந்த அறிக்கை நமக்கு தெளிவா வந்து உணர்த்துகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, 2022 2023 ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே மொத்த உற்பத்தியில 9 மாநிலங்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. டாப் 9 அப்படிங்கிறது 9 மாநிலங்களாக இருக்கிறது. அதனுடைய அளவுன்னு பார்த்தோம்னா 64.5 பில்லியன் யூனிட்டாக வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதுல தமிழகம் இரண்டாம் இடம் பிடித்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். மொத்தம் டாப் 5 இருக்கக்கூடிய மாநிலங்களோட பட்டியலும் இதுல வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா, குஜராத் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. குஜராத்தை, அதாவது தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி குஜராத் இந்த இடத்தை பிடித்திருக்கிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது தமிழகம் அதுல முதலிடம் இருந்தது. தமிழகத்தில் இரண்டாவது இடம் கிடைத்திருக்கிறது. 15,703 யூனிட் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது காற்றாலையினால. கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படிங்கிறது அடுத்தடுத்த இடங்களில் வருது. கர்நாடகாவில் 8,657, ஆந்திரா 6,691, மகாராஷ்டிரா 6,553 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. சரி, இது தமிழகத்தினுடைய ஒப்பீட்டில் கடந்த சில ஆண்டுகளோட, அதாவது 4 ஒப்பீடு அளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2019-20 2020-21-23 வரைக்கும் இருக்கிறது. 2019-20 காலகட்டத்தில் 14,126 இருந்தது, படிப்படியாக உயர்ந்திருக்கு. 2020-21 14,565, அதே மாதிரி 2020-2022 15,821 யூனிட்டாக அந்த உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரித்தது. அதையும் தொடர்ந்து பார்த்தோம்னா, 2020-23 காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது முக்கிய 3 ஆண்டுகளாக இருக்கிறது. அதில் 15,703 அப்படிங்கிற யூனிட் உற்பத்திங்கிறது கிடைச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து அதிகரிக்கணுங்கிறதோட நோக்கம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, வலுவான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குறதுக்கு திட்ட செயல்பாட்டு திறன்கள் அப்படிங்கிறது உருவாக்கணும். திட்ட செயல்பாட்டு திறன்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கான ஸ்கீமிங் மெத்தடாக இருக்கு. அதே மாதிரி ஆண்டுக்கு 10,000 மெகாவாட் உற்பத்தி தளத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்காகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது காற்றாலை மின் உற்பத்தியை உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கான சலுகையாக பார்த்தோம் அப்படின்னா, இதற்கான மின்சார ஜென்ரேட்டர்களை உற்பத்தி செய்யறதுல சலுகை அப்படிங்கறத மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சுங்கவரி விளக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிவிப்புகள் இந்த உற்பத்தியை இன்னும் ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வகையில பார்க்கும் பொழுது மின்சார உற்பத்தி தேவையை ஓரளவிற்கு பூர்த்தி செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு விழுக்காட்டுல வந்து தமிழகம் இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை.